ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 4.2ல 8th க்வெஸ்சன் பார்க்க போறோம். தி ட்ரெயின் டிராவல்ஸ் 360 கிலோமீட்டர் அட் ஏ யூனிஃபார்ம் ஸ்பீட். ட்ரெயின் வந்து 360 கிலோமீட்டர்ல யூனிஃபார்ம் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. இஃப் த ஸ்பீட் அட் இட் 5 கிலோமீட்டர் பர் ஹவர் மோர், இன் கேஸ் ஸ்பீட் வந்து 5 கிலோமீட்டர் பர் ஹவர் மோர் ஆகும்போது இட் வுட் டேக் 1 hour லெஸ் ஃபார் த சேம் ஜர்னி. 5 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட் அதிகமாக போச்சு அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ட்ரெயின் வந்து முன்னாடி போயிடும் அப்படின்றாங்க. இப்போ ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், லெட் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் நாம ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ரெண்டு ஃபார்முலா தான், டைம் ஈக்வல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே, ஸோ இது ரெண்டு ட்ரெயின் சொல்லிருக்காங்க. ஒன்னு வந்து நார்மல் ஸ்பீட்ல போறது, இன்னொன்று வந்து 5 கிலோமீட்டர் பர் ஹவர் அதிகமா போறது. இது ரெண்டுத்துக்கும் டைம் டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் டைம் டிஃபரன்ஸ் வந்து 1 hour அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் டைம் டிஸ்டன்ஸ் 1 hour. ஸோ டைம் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து 1 hour ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 360 பை, இதுல வந்து ஸ்பீட் எப்படி இருக்கும் நார்மல், இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு சொல்றாங்க மைனஸ் 360 பை உங்களோட என்ன சொல்றாங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் பர் ஹவர் மோர், அப்ப எக்ஸ் பிளஸ் 5. ஓகே, இதுல வந்து ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கும், இதுல வந்து ஸ்பீடு அதிகமா இருக்கும். ஸ்பீடு கம்மியா இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா டைம் அதிகமாகும். ஸ்பீடு கம்மியாகும் போது டைம் அதிகமாகும். ஸோ டைம் அதிகமா இருக்கிறது இந்த இடத்துல போடுறோம், டைம் கம்மியாவது இது போகும். இந்த பக்கம் ஸ்பீடு அதிகமாகுது, ஏன்னா நார்மல் ஸ்பீடு விட 5 கிலோமீட்டர் அதிகமா இருக்கு. ஸோ 5 கிலோமீட்டர் அதிகமா இருக்கும் போது ஸ்பீடு உங்களுக்கு என்ன ஆகும், கம்மியாகும். ஸோ அதனால செகண்ட் போடணும். பெரிய நம்பர்ல இருந்தா சின்ன நம்பர் மைனஸ் பண்ணும். ஸோ இது பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட், சின்ன நம்பர் செகண்ட். ஸோ 1 = இது ரெண்டுத்துலயும் என்ன காமன் அப்படின்னா 360 காமன். ஸோ 1/x மைனஸ் 1/x பிளஸ் 5 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த 1/360 இந்த பக்கம் வந்துடும். ஸோ இன்டு இந்த எல்சிஎம் வந்து உங்களுக்கு எக்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் 5. ஸோ இதை கிராஃப் கண்டுபிடி பண்ணும்போது எக்ஸ் பிளஸ் 5 ஸோ இங்கே என்ன வரும் மைனஸ் எக்ஸ். ஸோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா அடுத்த ஸ்டெப் 1/360 5/ இன்னும் ஒரு மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x. ஓகே, ஸோ இதை கிராஃப் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x ஈக்குவல் டு 360 × 5 னா 360 × 5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 36 × 5 மல்டிப்ளை பண்ற. ஸோ 30, ஸோ 180. ஸோ 360 × 5னா 1800. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x மைனஸ் 1800 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x மைனஸ் 1800 ஈக்குவல் டு 0. ஸோ 1800 நம்ம எலிமெண்ட்ல போடுறோம். So 2 900, so 2 again 450, so again 3 13 is 3 150, so 350, so again 2 25, so again 5 1. Okay, so when are the possibility only check one row. So 5 5 is 25 only. So next is 2 2 is 4, 4 3 is 12, 12 3 is 36, 36 × 2 72. ஸோ இந்த பாசிபிலிட்டி கண்டிப்பாக வராது. ஸோ நெக்ஸ்ட், ஸோ 2 2 4, 4 3 12, அதில் 3 2 6, 6 5 30, 30 5 150. ஸோ இந்த பாசிபிலிட்டி கண்டிப்பாக வராது. நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி செக் பண்ணுறோம். ஸோ 5 5 5 3 50, 50 3 45, இந்த பாசிபிலிட்டி வரும். ஸோ 2 2 4, 4 2 8 8 5 40, அப்போ 41 45 1. ஸோ இந்த பாசிபிலிட்டி தான் நமக்கு கரெக்டாக வரும், ஏன்னா இங்கே இருக்கிறது வந்து 5 இருக்கு. ஸோ எக்ஸ் பிளஸ் 45 இன்டூ எக்ஸ் மைனஸ் 40 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 45 ஒன்று வரும், இன்னொன்று எக்ஸ் ஈக்குவல் டு 48. ஓகே, ஸோ ஸ்பீட் அப்போ என்ன வரும், கண்டிப்பாக ஸ்பீட் வந்து எதில் வராது நெகட்டிவ்ல வராது. ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு எதில் வரும் அப்போ 40 கிலோமீட்டர் பர் அவர். ஸோ ஸ்பீட் ஆஃப் யுவர் ட்ரெயின்
ஈக்குவல் டு 40 கிலோமீட்டர் பர் அவர். ஓகே, தேங்க்யூ. Thank you.